அமெரிக்காவிடமிருந்து தடை விதிக்கப்படலாம் எனும் நிலையிலும் S-400 கொள்வனவுகளில் உறுதியாக உள்ளது இந்தியா. அமெரிக்கா இந்தியா மீது தடை விதிப்பதற்கும் ஜோ பைடனின் ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலேயே முரண்பட்டு கொள்வதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக ரஷ்யாவிடமிருந்து 5.4 பில்லியன் பெறுமதியான S-400 வான் பாதுகாப்பு தொகுதிகளுக்கான கொள்வனவுகளில் இந்தியா திடமாக உள்ளது. இந்த நிலவரங்கள் குறித்து பரிச்சயமான வட்டாரங்கள் தெரிவிக்கையில் முக்கிய நகரங்களுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு கவசம் உருவாக்குவது தொடர்பில் திட்டங்கள் தாமதப்படுத்தப்பட்டது முதல் ஏனைய மேற்கு நாடுகளால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு தொகுதிகளை விட ரஷ்யாவிடமிருந்து S-400களை கொள்வனவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுத்தமை வரையான முடிவுகள் யாவும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு சரியாக ஆராயப்பட்டதன் பின்பே எடுக்கப்பட்டுள்ளன. சீன இந்திய படைகள் லடாக் பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய இராணுவம் தனது படையில் அதிகளவு ஆயுதங்களை இணைப்பதையும் படைபலத்தை அதிகரிப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. இவற்றில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் போர் தளவாடங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவின் மூலோபாய நிலங்கள் பிரதானமானவை. அவற்றிற்கு ஏற்ப யாரிடமிருந்து யுத்த கருவிகளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பது குறித்து நாமே முடிவெடுக்க வேண்டும். நாம் ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்வது குறித்து அமெரிக்கா குழப்பமடையுமாக இருந்தால், அதேபோல் நாம் அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்வது குறித்து ரஷ்யாவும் குழப்பமடைவதாக இருக்கும் என மூத்த அரசு அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். நாம் இந்தியா எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான கொள்வனவுகளையே மேற்கொள்கின்றோம் என அவர் கூறியிருந்ததோடு, இந்தியா எதிர்கொள்ளும் பலதரப்பட்ட சிக்கலான பாதுகாப்பு சவால்களையும் இந்தியா ரஷ்யா அறிந்திருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரி தெரிவிக்கையில், இந்தியா பாதுகாப்பு கூட்டுறவுகள் தொடர்பில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடன் சரியான கோட்டில் பயணம் செய்கிறது. இரண்டுமே இதன் மூலோபாய கூட்டு நாடுகளாக உள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், நாட்டின் வெளியுறவு கொள்கைகளில் உள்ள சுதந்திரமும் தேசிய பாதுகாப்பு நலன்களையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு தொகுதிகளை கொள்வனவு செய்வதற்கான மூலோபாய தன்னிச்சை உரிமையும் ஆகும். இந்தியா தற்போது அமெரிக்காவிடமிருந்து அப்பாச்சி சினோக் ஹெலிகாப்டர், P-8 நீர்பரப்பு உளவு போர் விமானம் உட்பட அதிகளவான போர் தளபாடங்களை கொள்வனவு செய்வதாக இருந்தாலும், தற்போது இந்திய முப்படையின் பாவனையில் உள்ளவற்றில் 60% ரஷ்ய தயாரிப்புகளே. இதற்கு முன் ஏற்கனவே அமெரிக்கா நேட்டோ நட்பு நாடான துருக்கி மீது S-400 கொள்வனவுகளுக்காக தடை உத்தரவு விதித்திருந்தது. இதற்கான பிரதான காரணமானது மேற்கு நாடுகளில் இயங்கும் பாதுகாப்பு தளங்கள் மற்றும் அவற்றை தோற்கடிப்பது குறித்த பெருமதியான தரவுகளை S-400 மூலமாக ரஷ்யா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதே என மாசசூசெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அரசியல் அறிவியல் துணை பேராசிரியர் விபின் நேரங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தடை உத்தரவிலிருந்து துருப்பி தப்பிக்காததற்கு காரணம் S-400 தொடர்பில் அமெரிக்கா மிகவும் கவனத்துடன் செயற்படுகிறது. எனவே தற்போது இந்தியா இவற்றை கொள்வனவு செய்ய இருப்பதனால் இந்தியா மீது தடை உத்தரவு விதிப்பதற்கான அழுத்தம் பைடன் அரசிற்கு இருக்கப் போகிறது எனவும் அவர் கூறியிருந்தார். ரஷ்யா தற்போது இந்திய இராணுவத்தின் குறிப்பிட்ட பகுதிக்கு S-400 தொகுதிகள் தொடர்பான பயிற்சிகள் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாவது தொகுதி கையளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வான்படையின் முன்னாள் வைஸ் மார்ஷலும் விமான சக்தி ஆய்வு மையத்தில் பணிபுரிபவருமான மனோமோகன் பகதூர் கருத்து தெரிவிக்கையில், இந்தியாவுடன் எந்த நாடு எந்தளவு ஆழமான நட்புறவை கொண்டதாக இருந்தாலும் அதன் பாதுகாப்பு கொள்வனவுகள் குறித்து தலையிட முடியாது. அமெரிக்கா இந்தியாவை பொறுத்தவரையில் மிகவும் பெருமதி மிக்க நட்பு நாடு. அமெரிக்கா இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளையும் சவால்களையும் புரிந்து கொள்ளும் என நாம் எதிர்பார்க்கிறோம். மேலும் வாஷிங்டனின் புவி அரசியல் சார் தேவைப்பாடுகள் இந்தியாவின் கட்டாய தேவைப்பாடுகளுக்கு மேலாக கருதப்பட வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது. டெல்லியின் நிலையை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்பதை உறுதியாக கூற முடியும் என அவர் கூறியிருந்தார். நாரங் மேலும் கூறுகையில், அமெரிக்கா துருக்கி மீது தடை உத்தரவுகள் விதித்தது போல இந்தியா மீது விதிப்பது இலகுவாக இருக்காது. ஏனென்றால் இது அமெரிக்காவிற்கு அணு ஆயுதங்களை வழங்குவதாக உள்ளது. இதனால் இந்தியாவுக்கு விசேட கரிசனை கிடைக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் கூட விதிக்கப்படும் தடை உத்தரவு கடினமானதாக இருக்காது என நம்ப முடியும். ஆனால் குறியீட்டு அளவில் தடை விதிப்பது கூட என்னை பொறுத்தவரையில் எதிர்விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கொள்வனவு செய்வது எந்த விதத்திலும் தடை செய்யப்படாது என்பதோடு நடவடிக்கைகள் மேலும் துரிதப்படுத்தப்படலாம்.
அதேவேளை டெல்லியின் பாதுகாப்பு நட்புறவாக கருதப்படும் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்து ஏற்கனவே சந்தேகத்துடன் காணப்படும் டெல்லி அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடும். அதேவேளை டெல்லியின் பாதுகாப்பு நட்புறவாக கருதப்படும் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்து ஏற்கனவே சந்தேகத்துடன் காணப்படும் டெல்லி அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.